ஹாய் ஹலோ வணக்கங்க, வெல்கம் பேக் தமிழ் டைலர். நான் உங்கள் சுரேஷ்குமார். தையல் மிஷினில் பற்றி நாம் யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, தையல் மிஷினுக்கு ஸ்டெப்லேசர் அவசியமா, இது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம்னா, லாஸ்ட் வீக்கு ஈரோட்டில் ஒரு சிஸ்டர் நம்ம கால் பண்ணியிருந்தாங்க. ஈரோட்டில் ஒரு டீலர்கிட்ட புது மிஷின், 25,000 மதிப்புள்ள புது மிஷின் வாங்கியிருக்காங்க. டீலர் தரப்பில் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஸ்டெப்லேசர் எப்படி யூஸ் பண்ணணும்னு எதுவுமே ஒரு விளக்கம் தரல. விற்றா போதுன்ற அளவுக்கு விற்றுருக்காங்க. இவங்களும் புது மிஷின் வாங்கின ஆர்வத்தில், ஏதோ பார்ட் டைமில் சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்தில் வீட்டில் போய் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. முதல்ல நல்லா ஸ்டிச்சிங்காக இருக்குது. மறுநாள் வாடகை வீட்டில் இருக்காங்க, லோ ஹை வோல்டேஜ் இல்லை லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்னு தெரியல. போர்டு வந்து ஷார்ட் ஆகிருக்குது. அப்புறம் டீலர்கிட்ட போய் கேட்டப்ப அப்போ தான் இந்த ஸ்டெப்லேசர் பற்றியே சொல்கிறாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. எனக்கு நிறைய டைம் நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால் புது மிஷின் வாங்குறவங்க ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயின் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம்னா நிறைய பேர்த்திட்ட கேட்குறோம், இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி மிஷின் வாங்குறதா இருந்தாலும் நிறைய பக்கம் தெரிஞ்சுக்குங்க. எந்த மாதிரி மோட்டர் மார்க்கெட்டில் இருக்குது, எந்தெந்த மோட்டருக்கு எந்த மாதிரி ஸ்டெப்லேசர் யூஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் விலாவரியாக சொல்லியிருக்கோம். புதுசாக பார்க்கும் அன்பர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரிசைடும். இப்போ வீடியோக்கு போகலாம். மார்க்கெட்டில் இப்போ இந்த மாதிரி மிஷின் தான் உங்களுக்கு சேல்ஸுக்கு கிடச்சிட்ருக்கோம். பேசிக் மிஷினு, இதை வந்து டிடி மோட்டர்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் மொத்தம் 3 வகையான மோட்டர் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது கிளச் மோட்டரு. இதில் 2 விதமாக வரும், சிங்கிள் பேஸு 3 பேஸுன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பேஸ் வந்து வீட்லேயும் கடையிலையும் யூஸ் பண்ணுவாங்க, 3 பேஸு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்டெப்லேசர் தேவையில்லைங்க. இது வந்து ஓல்டு டைப்பு, இப்போ அதிகமாக யாரும் வாங்குறதில்ல. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரை கழட்டிட்டு இதுக்கு பதிலாக பெல் டிரைவ் சர்வோ மோட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டைரக்ட் டிரைவ் மோட்டர் மாதிரி தான் வரும், ஆனால் கீழே தான் வரும் இந்த மிஷின். இந்த மோட்ரு பெல் டிரைவ் மோட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு கட்டாயம் ஸ்டெப்லேசர் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிடி மோட்ரு. இப்போ மிஷின்லேயே அட்டாச் ஆகி வரும், இல்லை இந்த மாதிரி டிடி மோட்ரு தனியாகவே விற்கிறாங்க. இந்த மாதிரி மோட்டருக்கும் கட்டாயம் ஸ்டெப்லேசர் யூஸ் பண்ணணும். வீட்டில் டிவிக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற ஸ்டெப்லேசர் யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் ஏசிக்கு வைக்கிற ஸ்டெப்லேசர்னு தனியாக இந்த மார்க்கெட்டில் கிடைக்குங்க. விகார்டு, எவரெஸ்ட்டுன்னு நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா ஒரே டைமில் 3 மிஷினும் போட்டுக்கலாம், சிங்கிள் மிஷினும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது 5 மிஷினு 10 மிஷின் போட்டு யூஸ் பண்ணுற கார்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டெப்லேசருங்க இது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ரிவ்யூக்கு ஒரு ஸ்டெப்லேசர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களே சிங்கிள் மிஷினுக்கு டபுள் மிஷினுக்குன்ட்டு சின்னதாக இந்த மாதிரி சர்வோ ஸ்டெப்லேசர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று நமக்கு ரிவ்யூக்கும் வந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் எப்படி கண்டினியூவாக தெரிஞ்சுக்கங்கன்னு தான் இதிலேயே போடுறோம். இந்த நிறுவனத்தோட பேர் வேகா ஸ்டெப்லேசர். சேம் எப்படி பெரிய பெரிய நிறுவனத்துக்கு தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி சிங்கிள் மிஷினுக்கு நல்ல சேஃப்டியாக ஹெவியாக தயாரிச்சிருக்காங்க. இதுலேயே இன்பில்டாக ஃப்ளக் பாயிண்ட்டும் வருது. இப்போ நம்ம வெளியில் வாங்குகிற பாருங்கள் ஸ்டெப்லேசர், அதில் இன்பில்டாக ஃப்ளக் பாயிண்ட் வராது. 2 சுவிட்ச் பாக்ஸ் தனியாக வாங்கி நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம், அதையும் நான் வீடியோவிலே காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு இன்புட் வருது, ஹை வோல்டேஜ் வருது, லோ வோல்டேஜ் வருதுன்ட்டு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு டிஸ்பிளேலேயே ஃபுல்லாக வருது. அந்தளவுக்கு நல்லா அற்புதமாக மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மார்க்கெட்டில் கிடைக்கிற விகார்டு ஸ்டெப்லேசரு. ஏசிக்கு யூஸ் பண்ணுவாங்க. 2 இண்டிகேட்டர் லைட் எரியும், ரெட் இன்புட்டு க்ரீன் அவுட்புட்டு. இப்போ நான் கை வச்சுருக்கிறதுலேருந்து இதுக்கு கரண்ட்டு ஸ்டெப்லேசருக்கு போவோம். திரும்பி சைடில் பாருங்கள், ஒரு ஃப்ளக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஒயர் கனெக்ட் பண்ணி தனியாக ஒரு சுவிட்ச் பாக்ஸ் நம்ம செட் பண்ணணும். அதுதான் அவுட்புட்டு, அதுதான் மிஷினுக்கு போடுற வழி. இப்போ இந்த கம்பெனியில் பாருங்கள், நல்லா செட் பண்ணியிருக்கேன் க்ளீனாக. இந்த மாதிரி கீழே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வருது. அப்புறம் இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து நமக்கு மிஷினுக்கு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்டெப்லேசரில் அதிகபட்சம் 3 மிஷின் வரைக்கும் பண்ணிக்கலாம், குறைஞ்சது 1 மிஷின் வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த வேகா ஸ்டெப்லேசரில் எவ்வளவு இன்புட் அவுட்புட் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேவாக ஆகிடும். லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எல்லாமே டிஸ்பிளேவாக பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு சேஃப்டி, ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கும். இது போக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்டெப்லேசருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்டெப்லேசருக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்கும் வராது. அது ஒரு டைம் வாங்கினா 1 யூஸ் மாதிரி தான் ஆகிடுது. ஆனால் இந்த ஸ்டெப்லேசருக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வரங்கிட்டு. இதில் நீங்கள் தனித்தனியாக ஃப்ளக் பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இதிலேயே பின்னாடி ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு அப்படியே ஃப்ளக்கில் குத்தி பின்னாடி இதில் ஃப்ளக் பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் தகரத்தில் வருது, அதனால் கரண்ட் அடிக்கும்னு பயம்லாம் வேணாம். நல்ல சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக் பாயிண்ட்டில் மட்டும்தான் அவுட்புட் கரண்ட் வருது. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம், நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க.
இது போக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இதுக்கு என்ன ஸ்பெஷல் டிசைன் கேட்டப்ப அவங்க கழட்டி காமிச்சாங்க. இப்போ இந்த உள்ளே இருக்க பொருள் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற அதே ஸ்டெபிளைசர் மாதிரி தான் வருங்க. ஆனால் இப்போ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கேன் பாருங்கள், சைடில் ஒரு மூணு பிளாக் கலர் பாக்ஸ் எடுத்து பாருங்கள். இதுதான் இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்டெபிளைசரோட ஸ்பெஷாலிட்டி. இதில் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும். நம்ம லெட்டர் மாதிரி காமிக்கணும் பாருங்கள். இதுக்கு கீழே வந்தால் தான் இதை வந்து கன்வெர்ட் வந்து கட் ஆகிடும், கரண்ட் வந்து அவுட்புட் பண்ணாது. ஆனால் இந்த வெளியே கிடைக்கிற இந்த ஸ்டெபிளைசரில் வாங்கினீங்கன்னா, மார்க்கெட் கிடைக்கிற ஸ்டெபிளைசர் வாங்கினா கரெக்டான கரண்ட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிஷின் ரன் ஆகும், இல்லைன்னா மிஷின் ரன் ஆகாது. இந்த ஸ்டெபிளைசரில் லோ வோல்டேஜ் வந்தாலும் அது உங்களுக்கு சீரான கரண்ட் கொடுக்கும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் சீரான கரண்ட் கொடுக்கும். இதனால் உங்கள் மிஷினோட போர்டுக்கு ரொம்ப சேஃப்டி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறுசாகவும் இருக்குது, அடக்கமாகவும் இருக்குது. கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கேட்டிருக்கோம் வேறு மாதிரி, ஏன்னா செவுத்தில் மாட்டுற மாதிரி கொடுங்கன்ட்டு. இன்பில்டாக ஃப்ளக்கு வருது, பட் பெரிய ஃப்ளக்காக தான் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பெரிய ஃப்ளக்கு போட முடியாது. அதுக்கு எலக்ட்ரிக்கலில் இந்த மாதிரி அடாப்டர் வைக்கிங்க, பெரிய ஃப்ளக்லேருந்து சின்ன ஃப்ளக்காக கன்வெர்ட் பண்ணுற அடாப்டர்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நீங்கள் பெரிய ஃப்ளக்காக இருந்தாலும் சரி இல்லை சின்ன ஃப்ளக்காக இருந்தாலும் சரி அழகாக போட்டுக்கலாம். இப்படி இப்படி போட்டுட்டு அழகாக சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சொந்த வீடாக இருக்கவங்க அப்படியே வாலில் ஃபிக்ஸராக மாட்டிக்கலாம், இல்லை வாடகை வீட்டில் இருக்கணும் நீங்கள் எப்பப்போ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் எடுத்து இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வேலை செய்யலாம். நல்லா சேஃப்டியாக இருக்குது, ஒயரும் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க, அதனால் கீழே வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். தர வரைக்கும் நீங்கள் எப்போ தைக்கிறீங்களோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி பார்த்து மிஷின் ஆன் பண்ணோம், உடனே கரண்ட்டும் வந்துடுச்சு. இது நம்ம ஃப்ரெண்டோட கம்பெனி, அவங்க கம்பெனியில் ஃபுல்லாக எடுத்தோம். போர்டுக்கு சீரான கரண்ட் வருது, மிஷின் ரன் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃப்டியாக தான் இருக்குது. இங்கே நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நம்பி வாங்கலாம். மார்க்கெட்டில் இருக்க ஸ்டெபிளைசருக்கும் இந்த ஸ்டெபிளைசருக்குள்ள வித்தியாசங்களும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டெபிளைசர் தேவைப்படுதுன்ட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. சப்போஸ் இந்த ஸ்டெபிளைசர் தேவைப்பட்டாலும் இந்த டீலரோட அட்ரஸ்ஸு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன், ஃபோன் பண்ணி கேட்டு தாராளமாக ஆர்டர் வாங்கிக்கிங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது இந்த ஸ்டெபிளைசருக்கு. மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்காது, வாரண்டின்னு சொல்லுவாங்க பட் வாரண்டி கிடைக்கிறதில்ல. அதனால் புது மிஷின் வாங்குற அன்றைக்கே ஸ்டெபிளைசர் வாங்கிக்கிங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி வாங்கிக்கலான்ட்டு தயவு செஞ்சு ஏமாந்து வாங்கி நீங்களும் செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஸ்டெபிளைசர் பற்றி விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். யாராவது ஒருத்தருக்கு பயனிருந்தாலும் அது எனக்கு மிக மிக மகிழ்ச்சிங்க. இப்போ நம்ம பர்சனல் வீடியோக்கு வரலாம். நம்ம யூடியூப்பில் 10 ரூபாய்க்கு தையல் மிஷின் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு எங்களால் யூடியூப்பில் சொல்ல முடியல, ஏன்னா யூடியூப் விதிமுறைகளுக்கு மீறினமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த 10 ரூபாய்க்கு தையல் மிஷின் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முழு மனசோட திருப்தி இருந்தால் மட்டும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். இது வரைக்கும் 203 நபர்கள் பணம் அனுப்பியிருக்காங்க, மதிப்பு 2030 ரூபாய் சேர்ந்துருக்குதுங்க. பழைய மிஷின்ஸ் சொல்லியிருந்தோம், பட் நாங்கள் புது மிஷின் தரதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபாய்க்கு புது மிஷின் தர ஸ்கீமே நாங்கள் ரெடி பண்ணுவோம். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கோம், ஒரு ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா தேவைப்படலாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ், வளர்க நம் தையல் துறை. நன்றி, வணக்கம்.